ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் வந்து நடக்க இருக்கு. இதில் முதல் ஒருநாள் போட்டி மார்ச் 2 தொடங்க இருக்குது. இதில் விளையாட போகிற இந்திய அணியில் 11 பேர் கொண்ட அணி யார் யார் அப்படின்றத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். உலகக்கோப்பைக்கு முன்னதாக இந்திய அணி கடைசியாக விளையாட போகிற ஒருநாள் தொடர் இதுதான். அதனால் அதற்கு முன்னோட்டமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்திய அணியோட எப்போதும் இருக்கிற தொடக்க ஆட்டக்காரர்களான ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் தான் இந்த முதல் ஒருநாள் போட்டியில் வந்து இந்திய அணியை தொடங்க போறாங்க. அடுத்ததான் மூன்றாவது வீரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்திய அணியோட கேப்டனான விராட் கோலி இவர் தான் இந்திய அணியில் மூன்றாவது வீரராக இருப்பார். அதே போல் நான்காவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே விராட் கோலி சொல்லிட்டு இருக்கிற நான்காவது இட வீரரான அம்பத்தி ராயுடு இவர் தான் நான்காவது வீரராக களமிறங்குவார். இவருக்கு அடுத்த இடத்துல இளம் வீரரான ரிஷப் பண்ட் ஒருநாள் போட்டியில் போதிய அனுபவம் இல்லாத காரணத்தினால இவர் வந்து இந்த இடத்துல களமிறங்குவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியோட விக்கெட் கீப்பரான மகேந்தர் சிங் தோனி இவர் வந்து இந்திய அணிக்கு ஒரு ஃபினிஷராக இருக்க போகிறாரு. அதனால் உலகக்கோப்பைக்கு முன்னாடி இந்த தொடர் முழுக்க இவர் வந்து இந்த இடத்துல தான் களமிறங்குவார். இந்திய அணியோட தமிழக வீரரான விஜய் சங்கர் வந்து இந்த இடத்துல களமிறங்குவார். அவருக்கு அடுத்த இடத்துல மற்றொரு ஆல்ரவுண்டரான கேதவ் ஜாதவ் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இவரோட இடம் வந்து கன்ஃபார்மாக உறுதியாயிருக்கு. இதனால இவர் தான் இந்த இடத்துல களமிறங்குவார். இவருக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட பிரதான சுழற்பந்து வீச்சாளரான குல்தீப் யாதவ் இவர் தான் இந்த இடத்துல இறங்க போகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பையில் இந்திய அணியோட துருப்புச்சீட்டை விளங்க போகிற ஜஸ்பிரீத் பும்ரா நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ஓய்வு வழங்கப்பட்டுச்சு. அதனால் இந்த தொடர் முழுக்க இவர் வந்து இந்த போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர்லேயும் வந்து இவர் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து விளையாடுவார். அவருக்கு அடுத்த இடத்துல தற்போது சமீப காலமாக இந்திய அணியில் தொடர்ந்து சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்கிற முகமது ஷமி இவர் வந்து கண்டிப்பாக 11 பேர் கொண்ட அணியில் வந்து இருப்பார். இந்த 11 பேர் கொண்ட அணி தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வந்து களமிறங்குவாங்க. மற்ற வீரர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போட்டியில் சுழற்சி முறையில் வாய்ப்பு வழங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.